இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா அதில் ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டச் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, ரொம்ப டேஸ்டான ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொங்கி வர மாதிரி அடிச்சுக்கோங்க. கேக்கில் முட்டையோட மணம் வராமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் 1/3 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அடிக்கணும். இந்த ஆயில் சேர்த்து நல்லா அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டனா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1/3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடலாம். பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா அடித்தாச்சு. ஒரு சல்லடை வச்சுருக்கேன், அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து இதை நல்லா சலித்து எடுக்கணும். நான் ஒரிஜினல் ஹனி கேக் செய்கிறதுனால மைதா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக செய்யணும்னா கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சலித்து மைதாவை சேர்க்கும் போது உங்களுக்கு கேக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரத்தில் தான் நான் கேக்கு செய்ய போகிறேன். இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தா பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பழைய டீ போடுற பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். பட்டர் பேப்பர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா A4 ஷீட்டால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் கேக் ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த கேக் பேட்டரை வந்து தோசை தவா மேலே வைக்கிறதுனால கண்டிப்பாக பட்டர் பேப்பரோ இல்லை A4 ஷீட் பேப்பரோ போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை மெதுவாக ஊற்றிடலாம். கேக்கோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மேலே எல்லாம் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும். இந்த பாத்திரத்துக்கு கரெக்டான மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தோசை தவா இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே இந்த அலுமினிய பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இந்த மாதிரி வெயிட் வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் கேக் ரெடியாகும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், இந்த கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால கேக் வந்து 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கேக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், கேக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அலுமினியம் பாத்திரத்தில் நம்ம செஞ்சாலும் கேக் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வரும். நம்ம பட்டர் ஷீட் போட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுனால கேக் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிடலாம். அடிபாகம் எதுவுமே கரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு. பட்டர் ஷீட் போட்டதுனாலேயும் தோசை தவாக்கு மேலே வச்சதுனாலேயும் தான் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. கேக்குக்கு மெயினாக ஹனி சிரப் தான் ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன், அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பமான எந்த ஜாம் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ஸ்ட்ராபெரி ஜாம் சேர்த்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். 2 நிமிஷம் இதை நல்லா மெல்ட் பண்ணால் போதும். இந்த அளவே மெல்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இருந்தாலும் இதுக்கு மேலே ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டு விடணும். இந்த மாதிரி ஹோல் போடும்போது உங்களுக்கு ஜாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஜாமை இதுக்கு மேலே அப்படியே போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே கெட்டி ஆயிரும், அதனால எல்லா ஜாமையுமே இதுக்கு மேலே போட்டுடலாம்.
உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கிடலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது ஜாம் நல்லா கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் துருவலை இந்த மாதிரி தூவிடணும். ஜாம் நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஜாம் நல்லா இறுகிரும். அவ்வளோதான், சூப்பரான ஹனி கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஜாம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ உங்கள் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் எடுத்துக்காட்டுறேன், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பேக்கரியில் வாங்குகிற அதே ஹனி கேக் மாதிரியே வந்திருக்கு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பரான ஹனி கேக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓவன் இல்லாமல் சூப்பரான ஹனி கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும்.